ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்பனுடைய மனைவியுடன் ராத்திரி ஃபுல்லாக வந்து விடிய விடிய பூஜை. ஸோ அம்பலமான சீக்ரெட். ஸோ சீக்கிய முன்னணி நடிகருடைய விவகாரம், அந்த குடும்ப விவகாரம் தான் இப்போது ஊர் ஃபுல்லாக நாடிட்டுருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ யார் அந்த குடும்பம், யார் அந்த நபர்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திரை உலகில் ஒழுக்கம் அப்படின்றது எங்கே இருக்குது? ஸோ அப்படி ஒரு செயல்லாம் வந்து பழக்கத்தில் இருக்குதா? அப்படியெல்லாம் கேட்குற வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அதிக அளவு இப்போ வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி திரையுலகில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதிக அளவு பார்க்கக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றியும், நடிகர்கள் நடிகைகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த தொல்லைகள் பற்றியும் பெருமளவு வந்து செய்திகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில் தற்போது பிரபல நடிகர் இரவு நேரங்களில் தன்னுடைய நண்பனுடைய பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஊர் சுற்றிட்டு வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இணையத்தில் கசிஞ்சிருக்கு. ரசிகர்கள் மத்தியில் வந்து பயங்கரமாக நாடிட்டுருக்கு. ஸோ இதனை அடுத்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மோசமாக வசைப்பாடக்கூடிய வகையில் தான் இப்படி நண்பனோட மனைவிக்கு பிக்கப் பண்ணிவிட்டு அவர் போய் அவர் கூட்டிகிட்டு ஊர் சுற்றுறது நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை செய்து வருவது நடிகர் மற்றும் அந்த பெண்ணின் மீது ரொம்ப கடுமையான கோபத்தில் வந்து மற்றவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க திரைத்துறையிலேயே. ஸோ எந்த அளவுக்குன்னா அந்த நடிகர் அப்புறம் வந்து இந்த நடிகருடைய மனைவி இவர் மூணு பேருமே வந்து வெளிநாட்டு செலவை வந்து நான் பார்த்துக்கிறேன் வாடான்னு சொல்லி அந்த நண்பர் வந்து இந்த ஜோடியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அங்கே நல்லா சரக்கு ஊற்றி கொடுத்து போதையாக்கி விட்டுட்டு இப்படி துரோகம் செய்வார் அப்படின்னு சொல்லி பேச்சு கூட நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி தான் இந்த அந்த நண்பர் வந்து பேசிகிட்டு இருக்காரு, அந்த நடிகர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதனை அடுத்து திரை வட்டாரங்களில் இது நிமித்தமான பேச்சு வந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெளிநாட்டில் நியூ இயர் கொண்டாட்டத்திற்கு எல்லா செலவையும் வந்து தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு இவங்க ரெண்டு பேரையும். ஸோ அந்த கூட்டிகிட்டு போகிற இடத்துல இந்த நடிகரும் அவருடைய மனைவியும் ஒரு பப்புக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே ஜோடியாக உட்காந்துருக்காங்க. ஸோ கூட்டிகிட்டு போனார் இல்லையா அந்த நண்பனுடைய நடிகர் ஒருத்தர். ஸோ அந்த நடிகர் வந்து எல்லா சரக்கையும் வந்து அந்த புருஷனுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு, ஸோ ரெண்டு பேருமே இவங்க மட்டும் குடிக்காமல், அதாவது அந்த நண்பர் அந்த நண்பருடைய மனைவி, ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் குடிக்காமல் புருஷனுக்கு மட்டும் ஊற்றி கொடுத்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக மட்டி ஆகிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு தலைக்கேறிய போதே, ஸோ அப்படியே கைத்தாங்களை தூக்கிட்டு போய் ஹோட்டலில் போட்டுட்டு, ஸோ இவங்க ரெண்டு பேருமே வேற ஒரு பக்கத்து ஹோட்டலில் போயிட்டு விடிய விடிய மஜா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பணிவிடைகள்லாம் பயங்கரமாக உல்லாசமாக இருந்து என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விடியும் போது அப்போ தெரியல இந்த நடிகருக்கு வந்து தன்னுடைய மனைவி தனக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்றது அப்போ தெரியல. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டான டைமில் தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால் டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கிறாரு. ஸோ 6 மாதமாக இந்த விஷயங்கள் வந்து புகஞ்சிட்டே இருந்தது, ஆனால் வெளியே பெருமளவு வந்து பேசப்படலை. ஆனால் இப்போது சமீபத்து காலமாக இந்த நடிகரும் இவருடைய மனைவி பற்றி தான் வந்து ஃபுல் பேச்சு போயிட்டுருக்கு, டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான காரணம் இந்த அவருடைய மனைவி பண்ணக்கூடிய இந்த வேலை தான் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனால் என்ன வேலை பண்ணாருன்றது தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனைவி பண்ணக்கூடிய வேலைகள் வெளி உலகத்துக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து கோலிவுட் வட்டாரத்தில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. இவரும் வந்து பெரிய தயாரிப்பாளர் மகள் அப்படின்றதால, ஸோ இதெல்லாம் வந்து காதில் வாங்காமல் இப்போ டிவோர்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ எப்படி போய் முடியுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றி, இந்த செய்தியை பற்றி இதெல்லாம் வந்து நம்ம உள்ளு சீரீஸில் தான் படிச்சிருவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனால் நிஜத்திலேயே சினிமாவில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.